Welcome back to my channel, In Long With Cooking. In the first year season, ஏத்த மாதிரியான ஒரு one for chicken recipe தான் பார்க்க போறோம். இந்த one for chicken recipe உங்களுக்கு இதேப்போ மைக்கட்டும் ரைஸா இருக்கட்டும் பிரியாணியா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பெஸ்ட் காம்பினேஷனா இருக்க போகுது. ஒரு ஈஸியான ரெசிபியை என் ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி எல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து நான் கொஞ்சமாக வந்து ரெண்டு மாதிரி ஆனியன் எடுத்து அதை நல்லாவே க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிறேன், ஸ்லைஸ் பண்ணது கிடையாது. அதுக்கப்புறமா வந்து இஞ்சி அண்ட் பூண்டு ரெண்டுமே வந்து சம அளவில் எடுத்து அது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். ரெண்டு மாதிரி தக்காளி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிறேன். ஹாஃப் கேஜி சிக்கனுங்கிறதுனாடி ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக வந்து பேண்டன் லீஃப், அதுக்கப்புறமா ஒரு லெமன் கிராஸ். இந்த ரெசிபியில் வந்து நீங்கள் லெமன் கிராஸ் இல்லைண்டா விட்டுருலாம். ஹாஃப் கேஜி மாதிரி நல்லா வாஷ் பண்ண சிக்கன், அதுக்கப்புறமா வந்து ஒரு 75 ml மாதிரி தேங்காய் எடுத்துக்கிறேன். கட்டாயம் இந்த ரெசிபிக்கு வந்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எடுத்து வச்சிருக்கிற பேனில் வந்து இதில் தான் குக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இதிலே வந்து சேர்த்துக்கிறேன். நாங்கள் எடுத்து வச்சிருந்த உப்பு, அதுக்கப்புறமா வெங்காயம், நாங்கள் எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதோடு சேர்த்த மாதிரி வந்து நான் 4 கொத்து கருவேப்பிலை மட்டும் இதோடு சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு நீங்கள் வந்து எவ்வளோக்கு கருவேப்பிலை சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாவே இன்ஃப்யூஸ்ட் ஆகும். ஸோ இப்போ நாங்கள் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த சிக்கனையுமே இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த ரெசிபி வந்து ஒன் ஃபார் சிக்கன் அப்படிங்கிறதுனால வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எல்லாமே பண்ணதுக்கப்புறம் நான் அதை வந்து ஸ்டவ்வில் வந்து தாளிக்கிறதுக்கெல்லாம் வந்து ஸ்டவ்வில் வைத்து வந்து வேலை பார்க்க போகிறது கிடையாது. ஸோ நல்லாவே வந்து கையில் ஒரு 2 மினிட்ஸுக்கு விடாமல் வெங்காயத்தோட ஃப்ளேவர் கருவேப்பிலோட ஃப்ளேவர் வந்து நல்லா சிக்கன் இன்ஃப்யூஸ்ட் ஆன மாதிரி நீங்கள் பிரட்டி கொடுக்கணும். இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருந்த பேண்டன் லீஃப், அதுக்கப்புறமா வந்து லெமன் கிராஸ் இது ரெண்டையுமே சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக புதினா அதுக்கப்புறமா வந்து மல்லித்தலை சேர்க்குறதா இருந்தால் வந்து ஒரு பிடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டீங்கன்னே போதும். இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த தக்காளி அண்ட் ஒரு 3 மாதிரி பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நடுவால் ஜஸ்ட்டு என்னது மட்டும்தான் கட் பண்ணதுலாம் கிடையாது கம்ப்ளீட்டாக. ஸோ இப்போ இதையுமே சேர்த்து நாங்கள் மிக்ஸ் பண்ண தான் போகிறோம். என் பிட்வீன் அதுக்கு முன்னால் வந்து நான் 2 மாதிரி வந்து காஞ்சி வச்சு கட்டிருக்கேன். காஞ்சி மிளகாய் வந்து இந்த ரெசிபி எக்ஸ்ட்ராடனரி ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் அது ரெண்டும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி போடுங்க 2 மினிட்ஸ். இப்போ வந்து மண் சட்டியில் குக் பண்ணுற அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு 75 to 100 ml மாதிரி ஆயில் எடுத்துருக்கேன். நீங்கள் நார்மலாக வந்து வெசல் வேறு வெசலில் வந்து குக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து 50 to 75 ml வந்து எடுத்துக்கிட்டாலே போதுமாக இருக்கும். இப்போது கறி மிக்ஸ் பவுடர் வந்து நான் 1 tablespoon அளவுக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். எங்களால் இருக்கும் இந்த ரெசிபியில் வந்து டர்மரிக் பவுடர் யூஸ் பண்ணிக்கிட்டோம். டர்மரிக் பவுடர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். 1/2 tablespoon வந்து மிளகு, அதுக்கப்புறமா 1/2 tablespoon ஃப்ரெஷ் பண்ணின சீரகம் அப்படி இல்லைன்னா டைரெக்டாக கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ஒரு 2 மாதிரி, அதேமே வந்து இடிக்காக ஜஸ்ட் அதோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணும்போது வந்து அதோடய ஜூசினஸ் ஆகி சிக்கன் வந்து நல்லாவே டெண்டராக வேணும். அதையுமே வந்து நல்லாவே இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பன் கேஜி சிக்கன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து எடுத்து 10 ounces வந்து அப்படியே டபுள் திக் குவான்டிட்டி பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் இதை ஸ்டவ் டாப்பில் வச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் வரைக்கும் நாங்கள் ஸ்டவ்லேயே வைக்கல, ஜஸ்ட் வந்து சிம்மரில் வச்சு நாங்கள் நல்லாவே ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 45 minutes வரைக்கும் ஓப்பன் பண்ணாமல் இதை க்ளோஸ் பண்ணி நாங்கள் தாராளமாக குக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது. என் சேனலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த சிக்கன் கறி வந்து ஒரு 45 minutes அப்புறம் இப்படி குக்காக இருந்தேன்.
இருந்தது. இன் பிட்வீன் நீங்கள் எதுவுமே பார்க்கறது ஒர்க்கிங் டேஸில் அந்த மார்னிங் வந்து எங்களுக்கு குக் பண்ணிட்டு நிற்க டைம் இல்லை அப்படின்னா வந்து ஈஸியாக குக் பண்ணுற ஒரு ரெசிபி தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் டேயில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹீட் ரெசிபி எப்படி இருந்தது அப்படிங்கிறது நான் சொல்லுங்கள். என்னோடய புது ரெசிபியில் வந்து நான் ஹீட் ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து காட்டினது வந்து ஒரு லெக் பீஸ் தான், எவ்வளோ டெம்பிளாக குக் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.